திருவெம்பாவையின் 12 பாடலை நாம் காண இருக்கின்றோம். இறைவன் இருக்கின்றானே, அவன் ஆக்கவும் வல்லவன், அழிக்கவும் வல்லவன், காக்கவும் வல்லவன். ஆனால் அப்படி அவன் செய்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. நாம் இதை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம் என்பதை உணர்த்துவதுதான் இப்பாடல். முதலில் பாடலை பார்த்து விடுவோமே. ஆர்த்த பிறவி துயர் கெடநாமார் தடும், ஆர்த்த பிறவி துயர் கெடநாமார் தடும், தீர்த்தன்னற்றில்லை சிற்றம் பலத்தே தீயாடும், தீர்த்தன்னற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும், கூத்தன்யுவானு கூத்தன்யுவா யுவானு குவலயமும் எல்லோமு காத்து படைத்து கரல்லு விளையாடி காத்து படை வார்த்தையும் பேசிவளை சிலம்ப வார்கலைகள், வார்த்தையும் பேசிவளை சிலம்ப வார்கலைகள், ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப, ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப, பூத்திகழும் பொய்கை உடைந்துடையான் பொற்பாதும், பூத்திகழும் குடைந்துடையான் பொற்பாதும், ஏத்தி இரு சோவை நீராடேலோரம் பாவாய், ஏத்தி இரு சோவை நீராடேலோர் எம் பாவாய். இனி இதன் பொருளை சற்று சிந்திக்கலாம். இறைவனுடைய அற்புதமான சிறப்பை முதல் வரியிலேயே இவர்கள் பாடுகின்றார்கள். ஆர்த்த பிறவி துயர்கட, நம்முடைய பிறவி இருக்கின்றதே இது எவ்வளவு துன்பம் நிறைந்தது தெரியுமா? பிறந்தவர்களுக்குத்தான் தெரியும் எத்தனை தொல்லைகள், எத்தனை துன்பங்கள். பிறப்பில்லாத பெருமையை தருகின்ற அந்த ஆடல் வல்லானாகிய அந்த எம்பெருமான் தான் இதை நீக்க வேண்டும். அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், புகழ்பெற்ற கோயில் தலம் என்று வழங்கப்படுகின்ற திருச்சிற்றம்பலம் என்று புகழப்படுகின்ற பூலோக கைலாயம் என்று சிவன் அடியார்களால் பெருமை பேசப்படுகின்ற அந்த தில்லை திருத்தலத்திலே கையில் சிவந்த நிறமுடைய நெருப்போடு நடனமாடிக்கொண்டிருக்கின்றான். சிற்றம்பலத்தே தீயாடும் குத்தன் என்று இதனை சுட்டுகின்றார் மணிவாசகர். அந்த சிவபெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வானுலகத்தையும் குவலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மண்ணுலகத்தையும் இன்னும் எந்தெந்த உலகம் இருக்கிறதோ அந்த உலகங்கள் எல்லாவற்றையும் அவன் படைக்கின்றான்.
காக்கின்றான். இவையெல்லாம் செய்து தன்னுடைய அருள் விளையாட்டை நடத்துகின்றான். அப்படிப்பட்ட பெருமை சிறப்பு மிகுந்தவன்தான் நம்முடைய தலைவனாகிய அந்த சிவபெருமான். அவனுடைய திருக்கரங்களிலே அழகான வளையல்களெல்லாம் சப்திக்கின்றன. அவன் ஆடுகின்ற பொழுது அவனுடைய இடுப்பிலே மணிகளால் கட்டப்பட்ட அந்த ஆபரணங்களெல்லாம் குலுங்கி ஆடுகின்றன, ஒலி எழுப்புகின்றன. அப்படிப்பட்ட சிவபெருமானை எண்ணி நாம் செய்ய வேண்டியது மிக எளிமையான ஒரு விஷயம்தான். அந்த எளிமையான விஷயத்தை செய்துவிட்டால் அவனுடைய பேர் அருளை பெற்றுவிடலாம். அந்த செயல் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மார்கழி மாதத்திலே அவனையே நினைத்து பூக்களெல்லாம் பூத்து குலுங்குகின்ற அந்த பொய்கையிலே நீந்தி நீராட வேண்டும், புடைந்து நீராட வேண்டும், அவனையே எண்ணி நீராட வேண்டும். அப்பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி நீராடுகின்ற பொழுது அவனுடைய பொற்கழல்களை, பொன்னார் திருவடிகளை நினைக்க வேண்டும். இது போதுமே. இனி அவனுடைய அருள்வாதம் உத்தரவாதம். அதை சொல்வதுதான் இந்த பாடல். இன்னொரு பாடலிலே நாளை சந்திப்போம். அடியார்களே, வணக்கம்.